Hai, assalamualaikum. Hai. இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். என்ன இடம்னு சொன்னா மலேசியாவில் வந்து எந்த மாதிரியான பிரெட்டு, கேக்கு, அப்புறம் என்னது, அப்புறம் ஸ்வீட்ஸ் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்க்க வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக்கரி கடைக்கு தான் போக போகிறோம். என்ன வாங்குகிறோம், எப்படிலாம் அங்கே இருக்குது அப்படின்னு வந்து எந்த மாதிரியான டைப்ஸ்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேயா? ஓகே. ஸோ அங்கே உள்ளுக்கு நம்ம போகலாம். இப்போ நாங்கள் வெளியே அவுட் சைட்லாம் உட்காந்துருக்கோம், இனிமேல் தான் உள்ளுக்கு போகலாம். ஓகே, லெட்ஸ் கம். இப்போ நம்ம பேக்கரி ஷாப்பில் என்டர் ஆக போகிறோம். இது வந்து வெளியே, ஆக்சுவலி வந்து இது ஒரு மால், மால் உள்ளுக்கு தான் இருக்குது இந்த பேக்கரி ஷாப்பு. இது எங்களுக்கு பிடிச்சமான ஒரு பேக்கரி ஷாப் கூட. அதை நாங்கள் வழக்கமாக இங்கே தான் போகிறது. ஏன்னா இங்கே வந்து நல்லா நிறைய சாய்ஸும் இருக்கும், அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகலாம் செஞ்சு வச்சுருப்பாங்க, புதுசாக இருக்கும். இதெல்லாம் வந்து கேக்கு கட் பண்ணி இருக்குது, மேலே வந்து ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் பர்த்டே கேக்கு. நம்ம இது மாதிரி வாங்கிட்டு வரலாம், இல்லை புதுசாக செஞ்சு கேட்டாலும் அவங்க ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க. ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுப்பாங்க நமக்கு வேண்டிய ஃப்ளேவரில். நம்ம இம்மிடியட்டாக உடனே வாங்குறதா இருந்தால் இதையே நம்ம வாங்கிட்டு வரலாம். இது மேலே நமக்கு என்ன எழுதி வேணுமோ அது மாதிரி எழுதி கொடுப்பாங்க. யூஸ்வலாக வந்து பிறந்த நாள் இந்த மாதிரி இருக்குது. வெட்டிங்க்கெலாம் வந்து ஸ்பெஷல் வெட்டிங் கேக் கடைக்கு போவாங்க. இப்போ நம்ம செக் பண்ணிட்டு உள்ளுக்கு போனோம். எஸ், இது வழக்கமாக பண்ணுற ஒரு வேலை இப்போதைக்கு. ஸ்டீல் எஸ்ஓபி ஃபாலோ பண்ணணும். ஓகே, உள்ளுக்கு சானிடைசர்லாம் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளுக்கு என்டர் ஆயாச்சு. இப்போ வந்து அங்கே ஒரு பிளேட் எடுத்துக்கிடணும் நமக்கு வேண்டிய பிரெட் எடுக்கிறதுக்கு. பிளேட்டும் ஒரு கிடிக்கியும் அங்கே நிறைய இருக்கும், நம்ம சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து பிரெட்டு சாண்ட்விச் மாதிரி, இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி வர்றது. இது ஒரு சாண்ட்விச்சு, அங்கேயே உள்ளுக்கே செய்கிறாங்க, செஞ்சு வெளியே டிஸ்பிளேக்கு வந்துடும். இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கெலாம் வைக்க மாட்டாங்க, காலையில் செஞ்சு அன்றைக்கி அப்பப்போ முடிஞ்சிடும், முடிய முடிய ஃப்ரெஷ்ஷாக செய்கிறது. இது வந்து அல்மண்டு போட்டப்பா வால்நட்டு, அதான் வால்நட்டு போட்ட ஒரு பிரெட்டு, அதோட கிறிஸ்மஸ் போட்டிருக்கோம். இது நல்லா சூப்பராக இருக்கும். நாங்கள் வழக்கமாக இது வாங்குறது, அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி. நல்லா ரிங் ரிங்காக வேறு இருக்குது, அதை நல்லா நட்ஸ்லாம் போட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் பாருங்கள், வித விதமாக பிரெட்டு சாசேஜோட சேர்த்து பிஸ்ஸா மாதிரி பண்ணலாம் அங்கே இருக்கும். பாருங்களேன், முடிச்சுக்கிட்டு இந்த கடைக்கு வந்துட்டாங்க, வந்து கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ், ஏதோ எடுக்கிறதுன்னு தெரியாது, அவ்வளோ சாய்ஸ் இருக்கும். பாருங்கண்ணா, இது என்ன பேக்கரி? பொட்டேட்டோவில் செஞ்சது, பொட்டேட்டோவும் இது சாசேஜும் வச்சுருக்கு. அந்த மஞ்சளாக வந்து அது வந்து பொட்டேட்டோவில் சோஸ் செஞ்சு வச்சுருக்காங்க மேலே. அது சிக்கனும் வச்சுருக்கு மேலே, அப்புறம் மேலே சோஸ்லாம் ஊற்றி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய சாய்ஸ் இருக்குங்க, வந்தால் எதுவும் வாங்கணுன்னு தெரியாது. இனிப்பு உள்ளதும் இருக்குது, அப்புறம் பிஸ்ஸா மாதிரி டேஸ்ட்டும் இருக்குது. இதை பாருங்களேன், ஸ்டிக் ஸ்டிக்காக இருக்குது. அந்த என்ன சொல்ல, ஊன்றுகோல் அது மாதிரியே இருக்கும். இது வழக்கமாக இதுவும் நான் வாங்குவேன், ஆனால் இன்றைக்கி நான் இந்த மாதிரி வாங்கலை. ஏன்னா இது சீஸ் ருசியில் இருக்கும் டேஸ்ட்டில். மேலே பாருங்கள், தூனா டோனட் இருக்குது, சீஸ் ஃப்ளேவர் டோனட்லேயே ஆனால் தூனா ஃப்ளேவர் இது. அப்புறம் இது நார்மல் பிரெட்டு சாண்ட்விச்சு. இது இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு ஃபேமிலி சாப்பிட்ற அளவுக்கு. அப்புறம் டேட்லாம் வந்துட்டு எக்ஸ்பைர்னா ஒரு ரெண்டு நாளைக்கு தான் தாங்குவோம். ஒரு வாரம் அந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக வாங்குற பிரெட்லாம் ஒரு வாரத்துக்கு போட்டிருக்கோம் தேதி, இது அப்படி இருக்காது. ஏன்னா அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷு, ஒரு நாள் ரெண்டு நாள் தான் தாங்கும். இப்போங்க ரேசின் வச்சது, அப்புறம் ஆப்பிள் வச்ச டேஸ்ட்டு, அப்புறம் இதெல்லாம் பாய் மாதிரி தானே, ஆப்பிள் பாய் உள்ளுக்கு அந்த இன்க்ரீடியன்ட் அந்த மாதிரி சேர்த்துருக்கோம். மஷ்ரூம் வச்சதும் இருக்குங்க. இதை பாருங்களேன், எல்மண்டில் உள்ளது, ரிங் ரிங்காக டோனட் மாதிரி இருக்கும். மேலே எல்லாமே வந்து ஆல்மண்ட் போட்டு சீனி தூவி விட்டுருக்கோம், மேலே கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். இது நான் கொஞ்சம் முன்னெடுத்தது. அப்புறம் இது வந்து கேட்டு சேலட், தௌசண்ட் ஐலண்ட் சிக்கன் சீஸு, அதாவது சிக்கனும் வச்சுருக்கோம் சீஸும் வச்சுருக்கு மேலே. மயோனைஸ்லாம் ஊற்றி நல்லா, அதனால் அந்த பாஸ்லி இலையெல்லாம் தூவி விட்டுருப்பாங்க மேலே. சிக்கன் ஹாட்டாக்லாம் வந்து ஸ்லேஸ் அப்படியே கட் பண்ணி உள்ளுக்கு வச்சு, அதெல்லாம் வந்து பேக் பண்ணையிலே வச்சு உள்ளுக்கு பேக் பண்ணிடுறது.
இல்லையே பல ஃப்ளேவருங்க இருக்குது, பல இன்க்ரீடியன்ட் போட்டு இருக்குது. மேலே எள்ளு போட்டதெல்லாம் இருக்குது, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, அப்புறம் ஃப்ளெக்ஸி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மஷ்ரூம் இப்போ தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க, அவங்களிருந்து கொண்டுட்டு வந்து இப்போ தான் வைக்கிறாங்க. எப்போதுமே அந்த புதுசு புதுசாக தங்க வெளியாகிட்டு இருக்கோம். வெச்சமணியமாக இருப்பாங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா புது சாயங்காலம்லாம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அந்த பண்ணு வெளியாகிக்கிட்டே இருக்கும், ரொம்ப பழசாகாது, எல்லாமே பண்ணலாம் புதுசாக இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள், கேக் இருக்கு. அதாவது டெய்லி வந்து ஒரு ரெண்டு மூணு ஐட்டத்தை வந்து ப்ரொமோஷனை வைப்பாங்க, அன்றைய ஸ்பெஷல் அப்படின்ட்டு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் வித்தியாசப்படும். ஸோ இன்னைக்கு வந்து இது வந்து இன்றைய ஸ்பெஷலாம். இங்கிட்டு பாருங்களா, ஸ்வீஸ் ரோல், பண்டன் ருசி, சுருள் கேக்கு, சுண்டு சுண்டு இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். உங்களுக்கு கிரீம் வந்து பாண்டன் டேஸ்ட். இது சிக்கனும் முட்டையும் சேர்த்த ஒரு பன்னு. இது ரைசின் பேஸ்ட்டு, அது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். இதுவும் பாருங்களேன், ஸ்டிக்கு, காட்டின ஸ்டிக்கு, ஸ்டிக்கு தான் அதிகமாக இருக்குது, ஆனால் அதை ஊண்டிக்கு நடக்க முடியாது. என்ன பண்ணு தான் கீழே உள்ளதுக்கு பாருங்க, ஆனியன் மஷ்ரூமு, ஆனியனும் மஷ்ரூம் போட்டிருக்கோம். ஸோ அது கொஞ்சம் வெஜிடேரியனுக்கு மாதிரி உள்ள ஒரு சாய்ஸு. அதான் நன்வெஜ்ஜும் இருக்குது, அதாவது சிக்கன் மாதிரியும் வெஜ்ஜும் இருக்குது. உள்ளுக்கு வந்து அந்த சோளம், கேரட்டு, மஷ்ரூம் அந்த மாதிரி வச்சும் இருக்குது. ஸோ யார் வேண்டாலும் வாங்கலாம். இது வெஜ்ஜுக்காரம் தான் சாப்பிட முடியும், நன்வெஜ்ஜு தான் சாப்பிட முடியும் அப்படிலாம் இல்லை தானே, எல்லாருமே வாங்கி சாப்பிடலாம். அதே மாதிரி தான் சுகரும், சுகர் பேஷண்ட்டுக்கும் சுகர் இல்லாமல் உள்ளதும் இருக்குது, சுகராக உள்ளதும் இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம இன்னாரு தான் போய் வாங்கணும், இல்லை கிடைக்காது அப்படிலாம் ஒரு இதுவும் இல்லை, எல்லோரும் போய் வாங்கலாம். என்ன பாருங்க, புட்டிங், புட்டிங் ஏரியா, புட்டிங், கேரமல்ஸு, சாண்ட்விச்சு. இங்கே உள்ள சாண்ட்விச் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வழக்கம் வாங்க போனால் சாண்ட்விச் வாங்காமல் வர்றது தான், ஆனால் இன்றைக்கி சாண்ட்விச் வாங்கலை. இதை பாருங்க, இது பெக்வீட்டு, நீட்டு நீட்டாக உள்ள ஒரு ப்ரெட்டு, நல்லா ஹாட்டாகவும் இருக்குது. ஏறக்குறைய ரஸ்கை பார்த்த மாதிரி கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும், நம்ம தண்ணியில் தொட்டு சாப்பிடலாம். இது வால்நட் ரோல் இருக்குது, அப்புறம் மல்டிக்ரெயின் ப்ரெட் இருக்குது, எல்லா தானியம் சேர்த்த ஒரு ப்ரெட்டு. இது சிக்கன் ஆனியன் சீஸு, சிக்கன் இருக்குது, ஆனியன் இருக்குது, சீஸ் எல்லாம் கலந்து வர சேர்ந்து ஒரு ப்ரெட்டில், அதாவது பிஸ்ஸா மாதிரி இருக்கும் ஏறக்குறைய. இதை பாருங்கள், இது பனானா கேக்கு, பனானாவில் செஞ்ச கேக்கு. இது வந்து யூஸ்வலாக வந்து ஈவினிங் டீ டைம்க்கு வச்சு சாப்பிடுவாங்க அங்கே. நார்மலாக விசேஷத்துக்கு இந்த சின்ன சின்ன பார்ட்டி அந்த மாதிரி இதுக்கெலாம் அந்த மாதிரி இதை கட் பண்ணி டீ காஃபியோட ஈவினிங்கு பார்ட்டி இந்த மாதிரி நேரத்தில் சாப்பிடலாம். இது மார்பிள் கேக், மார்பிள் கேக்கு, கோடு கோடாக இருக்கும், அதாவது சாக்லேட்டும் பட்டர் ஃப்ளேவரில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேக்கெலாம் அங்கே யூஸ்வலாக நார்மலாகவே சாப்பிடுவாங்க, விசேஷத்துக்கு வாங்குறதுண்டு இல்லை. இது சாக்லேட் கேக்கு, இதுவும் சாக்லேட் கேக்கு தான். இதெல்லாம் சின்ன சின்ன பீஸாக உள்ளது, அதாவது பேக் பேக்காக இருக்கும். இது இங்கே வந்து இங்கே செய்கிறதுல, இதெல்லாம் வந்து வெளியே இருந்து வர்றது ஃபேக்ட்ரியில். இது வந்துட்டு பக்கருக்கு உள்ள பண்ணு, நம்ம பக்கர் இதில் தான் சொந்தமாக வீட்டில் செஞ்சோம்னு சொன்னால் இந்த பண்ணு வாங்கிக்கிறலாம். பக்கர் தனியாக விற்கும், ஸோ எண்ணெய் வாங்கி நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா ஃபேக்ட்ரியில் வந்து வர்றது. இதை பாருங்கள், பேபி பண்ணு, அதுக்குன்னு பேபிக்கு உள்ளது இல்லை, குட்டி 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 குட்டியாக மினி பண்ணை வந்து பேபி பண்ணுன்னு போட்டிருக்கு. அப்புறம் இங்கேயும் பனானா கேக் வச்சுருக்கு ரொம்ப. இது ஒயிட் டோஸ்ட்டு, அதாவது வெள்ளை ப்ரெட்டு, அதாவது பால் மாதிரி இருக்கும், ஆனால் பால் சேர்த்துருக்கான்னு தெரியலை. இது வந்துட்டு கோதுமை ப்ரெட்டு, ப்ரெட்டு இதை நாங்கள் யூஸ்வலாக வாங்குகிற ப்ரெட்டு, நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு இதான் வாங்குவோம், கோதுமையில் செஞ்சது. அப்புறம் கீழே உள்ளது லோஃபு, இது பெருசு பெருசாக உள்ளது. இன்னும் நிறைய தான் காணும், முடிஞ்சிருச்சு போல ஸ்டோக்கு, இன்னும் ரொம்ப இருக்கும். இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, ஸ்டோக் ரொம்ப முடிஞ்சிருச்சு. இதை பாருங்கண்ணே, இந்த ப்ரெட்லாம் வந்துட்டு நல்லா ஹாட்டாக இருக்கும். அப்புறம் மல்டிக்ரெயின்ஸ் உள்ளது, எல்லா வகை தானியங்கள் போட்டது. இது உள்நாட்டு தயாரிப்பு தான், ஆனால் அதோட ரெசிபி வந்து வெளிநாட்டு இது, அதென்ன ப்ரெட்டோட ரெசிபி, கோட்டிஷ் பன் சொல்கிறாங்க. இதுவும் சாண்ட்விச் தான், இது நார்மல் சாண்ட்விச்சு. அதிலே பல வகை கம்பெனி பிராண்டு இருக்குது, பிராண்டு இருக்குது. அப்புறம் சில டைப்ஸும் ஒரு மாதிரி இருக்கும், ஒன்று ஹார்ட்டாக இருக்கும், ஒன்று சாஃப்டாக இருக்குது. சில ரொட்டிங்க வந்துக்கிட்டு ப்ரெட் வந்துட்டு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி வாயில் வச்சா நாக்கில் போய் ஒட்டும். சில இது வந்து கொஞ்சம் நல்லா ஹார்ட்டாக இருக்கும், நம்ம ஒன்று சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்சிரும். அந்த கோதுமை ப்ரெட்டெலாம் வந்து ரெண்டு சாப்பிட்டாவே போதும், ஒன்று ரெண்டு, ரொம்ப அதுக்கு மேலே சாப்பிட தேவையில்லை. இதுவும் ஒயிட் ப்ரெட் தான், ஏன்னா இது நீளமான ஒரு பேக்கு, பெரிய ஃபேமிலிக்காக வாங்குவாங்க. அதான் கொம்போ பேக்,
பெரிய ஃபேமிலிக்காரங்க இது ஒன்று வாங்கினா போதும். இதெல்லாம் வந்து இது ஒரு பிராண்டை சேர்ந்தது தான். இது சாக்லேட் கிஸ்மிஸ், சாக்லேட் டேஸ்ட்ல இருக்கும், நல்லா இனிப்பா இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிச்சமானதுன்னு சொல்லலாம். சும்மா அப்படியே சாப்பிடலாம். இது கேக்கு. என்ன கேக்கு இது? ஷிஃபான் பண்டன். பண்டன் அதாவது பண்டன் டேஸ்ட் உள்ள கேக்கு. ஏன்னா ஷிஃபான் மாதிரி அப்படியே லீஸா இருக்கும், அதான் பூ மாதிரி. இது இந்த ஒரு ரஸ்க்கு, மலேசியா ரஸ்க்கு. இது மேலே சீனி போட்டு இருக்கும், நல்லா இருப்பா. சும்மா கூட சாப்பிடலாம், தண்ணியில் தொட்டு சாப்பிட தேவையில்லை, சும்மா சாப்பிடலாம். இது பாண்டான் கேக்கு, ரோல் கேக்கு, நம்ம முன்னே பார்த்தோம்ல அது. இது அதிலேயே உள்ளது பனானா. இது என்ன ஜிப்ரா கேக்? ஜிப்ரா கேக், அதாவது ஜிப்ரா மாதிரி கோடு கோடாக போட்டிருக்கோம். ஏன்னா மார்பிள் கேக்கும் ஜிப்ரா கேக்கும் என்ன வித்தியாசம் தெரியல, ஒரே பேரா. நேவி மார்பிள் கேக் வந்து கலர் கலராக இருக்கும் போல, அந்த பச்சை கோடுலாம் இருக்கும், அதான மார்பிள். இது வந்து ஜிப்ரா. இது வந்து இது வந்துட்டு ட்விகிஸ், அதாவது ஃபிங்கர் ஃபிங்கராக இருக்கும் உங்களுக்கு. கடிச்சா வந்து சாக்லேட் டேஸ்ட்டு, வனிலா டேஸ்ட்டு வரும்னு. அதோட ஃபில்லிங் வந்து சாக்லேட்டு. இது வந்துட்டு நெத்திலி கருவாட்டில் செஞ்ச ஒரு இது. இது வந்து வஃபர், வஃபர்லாக உள்ளது. அப்புறம் பாருங்க, வித விதமான ஒரு குட்டி குட்டி பிரெட் இதுனா ஒத்த ஒத்த என்ன அப்பப்போ சாப்பிட்றதுக்கு. இது வந்து ரெட் பீன், ரெட் பீனு மேலே ஃப்ளெக்ஸிட் போட்டிருக்கு. இது நம்ம சும்மா டீ குடிக்கும்போது இதுதான் வந்து இது நெத்திலி பண்ணு. நெத்திலி பண்ணு, நெத்திலி பண்ணா உள்ளுக்கு நெத்திலி கிரேவி, நெத்திலி கிரேவி வச்சு உள்ளுக்கு இருக்கும். அப்புறம் இது வந்துட்டு சிக்கன், மேலே சிக்கன் போட்டிருக்கோம். இது வந்துட்டு க்ரீமு. இதெல்லாம் நம்ம டீ குடிக்கிற நேரத்தில் சாப்பிட்றது, வேலைக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம், அந்த மாதிரி உள்ளது. இது மஃபின் கேக்கு, இதுவும் நல்லாயிருக்கும், சின்ன சின்ன கேக்காக இருக்கும். அது பெரிய கேக்கு தான் வாங்கணுண்ட அவசியம் இல்லை, இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் கிடைக்கும், சின்ன சின்ன பேக்கெட்டாக. இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து வர்றது. இது லாவா கேக்கு, உள்ளுக்கு கட் பண்ணி சாப்பிட்டா அப்படியே அந்த சாக்லேட் சாக்லேட்டே வலி லாவா மாதிரியே வரும். லாவா மலை மாதிரி, எரிமலையா, எரிமலை. இது டபுள் சாக்லேட்டு, உள்ளுக்கும் சாக்லேட்டு மேலேயும் சாக்லேட் போட்டிருக்கோம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப இனிப்பாக இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு காயா பண்ணு, அதாவது தேங்காயும் முட்டையும் சேர்க்கப்பட்ட ஒரு ஜேமு, அந்த இதில் செஞ்சது. இது ரெட் பீனு உள்ளுக்கு அந்த இன்க்ரீடியன்ட் வச்சுருப்பாங்க. இது வந்துட்டு சாக்லேட்டு தான், சாக்லேட் பன். இதெல்லாம் ஒரு ஆள் ஒரு டைமுக்கு, இப்போ ஈவினிங் டைம் சாப்பிட்டு டீ குடிக்கிறதுக்கு மேட்சாக இருக்கும். இது மஃபீனு, அதாவது கப் கேக் மாதிரி உள்ளுக்கு இருக்கும். எல்லாம் ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொரு ஐட்டம்ஸ்லேயும் பல ஃப்ளேவருங்க இருக்கும். இது வந்து கிஸ்மிஸ் போட்ட ஒரு பிரெட்டு, இது ஃபுல்லாக கிஸ்மிஸ் போட்டிருக்கோம். இது பாருங்க, இது பொட்டாட்டோ பண்ணு, அதாவது உருளைக்கிழங்குல செய்யப்பட்ட ஒரு பண்ணு. மேலேயே அப்படியே உருளைக்கிழங்கு மாதிரி மஞ்சளாக தான் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இது. இது பிஸா ஸ்டிக்கு, ஏன்னா பிஸா இல்லை, பிஸா ஃப்ளேவரில் உள்ள ஒரு பிரெட்டு, ஒரு பண்ணு. அப்புறம் இது என்னன்னு தெரியல, மோச்சியா ஸ்வீட்டாக இருக்கலாம், ஸ்வீட்டாக தான் இருக்கும் போல, ஏற்கனவே சுஷி மாதிரி இருக்குது, ஆனால் சுஷி இல்லை. இது என்ன? ஃப்ரூட் கேக்கு. ஃப்ரூட் கேக்லேயே பல ஃப்ளேவருங்க இருக்குது, ஆரஞ்சு டேஸ்ட்டு, பட்டர் டேஸ்ட்டு. இது வந்துட்டு சுல்தானா கலந்துருக்கு, அதாவது கிஸ்மிஸ்லேயே அது ஒரு ரகம் சுல்தானா. ஸோ அப்புறம் வந்துட்டு மேலே டேட்ஸ் கலந்து இருக்கு, டேட்ஸும் ரைசினும் பேரிச்சம்பழமும் கிஸ்மிஸும் கலந்தது. இது கிளாசிக் வந்துட்டு ஒரிஜினல் டேஸ்ட்டில் இருக்கும், டேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஃப்ளவர் இல்லை. இப்போ ஆரஞ்சு டேஸ்ட் உள்ளதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளவரு. இது வந்துட்டு ப்ளம் கேக்கு, நார்மலாக இது கிறிஸ்மஸ்க்கு வாங்குவாங்க ப்ளம் கேக்கு, ஆனால் எப்போதுமே கிடைக்கும், கிறிஸ்மஸ் தான் வரணும் இல்லை, ஸ்பெஷல் ஃபார் கிறிஸ்மஸ்க்கு. இது ஒரு வகை ரஸ்க்கு, ஃபிங்கர் ஃபிங்கராக இருக்கும், மொறு முருண்டு இருக்கும். ஆனால் இதில் ஒரு டேஸ்ட்டும் இருக்குது, அதில் முதல்ல காட்டினது வந்து சீனி போட்டிருக்கோம் தான், சக்கரை போட்டிருக்கோம், இனிச்சு கிடக்கும். இது சும்மா சப்புன் இருக்கும், தண்ணியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு மேட்சாக இருக்கும், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். அது சாயங்காலம் ஸ்நேக்கா இந்த சைடு ஃபுல்லாக அதுதான் அடுக்கி வச்சுருக்கு. இது மார்பிள் கேக் தான், இது சின்ன பேக் உள்ளது. அப்புறம் இதை பாருங்க, இது வந்து ஸ்பெஷல், மலேசியாவோட ஸ்பெஷல். இதை வந்து குவே பஹலூன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பலகாரம், பலகாரம் ஆனால் கேக்கு மாதிரி இருக்கும், பலகாரம் மாதிரி இருக்காது, கேக்கு மாதிரி இருக்கும். முழுக்க முழுக்க முட்டையை செய்யப்பட்டது, நாட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பாப்புலரிட்டியான ஃபேமஸான ஒன்று. அப்புறம் எல்லாத்துக்கும் அந்த ரெசிபி செய்ய தெரியாது, பெருநாள் காலத்தில் எல்லாரும் செய்வாங்க, ஆனால் ரொம்ப அந்த பழமையான கிராமத்துக்காரங்களும் இன்னும் நல்லா செய்வாங்க. இது நம்மளுக்கு பிடிச்சமானது,
ஆரஞ்சு கேக்கு, ஆனால் கேக்கு பஃபலூன்னு போட்டிருக்கு. இது வந்து அந்த ரொட்டிக்காரவங்கெல்லாம் வந்து மோட்டரில் வச்சு கொண்டுட்டு போவாங்க. இது நம்ம சின்ன சின்ன பிள்ளையாருக்கையில் இப்போ இருக்கான்னு தெரியல. இது வந்துட்டு சரவா ஸ்பெஷல் லேயர் கேக்கு. மலேசியாவில் ஒரு மாநிலத்தில் வந்து சரவான்னு ஒரு மாநிலம், அங்கே வந்து இந்த கேக்கு ரொம்ப ஃபேமஸ். லேயர் கேக்குன்னு சொல்லுவாங்க, லேயர் லேயராக இருக்கும். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இந்த கேக்கு. இதுலேயும் டூப்ளிகேட்டும் இருக்குது, ஒரிஜினலும் இருக்குது. ஒரிஜினல் உள்ள தான் ஹை ப்ரைஸாக இருக்கும், எக்ஸ்பென்சிவ். டூப்ளிகேட்டே சீப்பாக இருக்கும். டூப்ளிகேட்டு என்ன வித்தியாசம்டா, அது பார்க்குறதுக்குமா லேயர் கேக்கு இருக்கு, ஆனால் லேயர் கேக்கு இல்லை. இதெல்லாம் நார்மல் லேயர் கேக் தான், இது ஒரிஜினல் கிடையாது. இது பேக்கெட்ல வச்சிருக்காங்க, பேக் பண்ணி கிஃப்ட்லாம் கொடுக்குற மாதிரி, அதனால கனமாக வர இருக்குது. ஒரிஜினல் லேயர் கேக்குற அந்த மாநிலத்தை மட்டும்தான் கிடைக்கும், இங்கேயும் வரும், எக்ஸ்போர்ட் பண்ணி வரும். ஆனால் அந்த விலையை வச்சு கண்டுபிடிச்சலாம், எக்ஸ்பென்சிவாக இருந்தால் ஒரிஜினல். அந்த கீழே விழுந்துருச்சு. இது கஸ்டர்டில் உள்ள மஃபின் பாண்டன் ஃப்ளேவரு, கேக்கு மாதிரியே தான் இருக்கும், ஆனால் கேக் இல்லை. அதுலேயே சாக்லேட் ஃப்ளேவரும் இருக்குது, ஒரிஜினல் ஃப்ளேவரும் இருக்குது. ஒரிஜினல் ஃப்ளேவர் எப்படி இருக்கும், சும்மா சும்மா பிளேனாக இருக்கும், எந்த ஃப்ளேவரும் இருக்காது. இதுவும் ஃப்ரூட் கேக்கு தான், ஏன்னா வால்நட்டோட சேர்த்து இருக்குது. இது மேலே வால்நட் போட்டிருக்குது, கேக்கு ஃபுல்லாகவே போட்டிருக்குது, நல்லா தெரிஞ்சது. இதுவும் அதே தான், ஏன்னா அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்டா, இது கொஞ்சம் மொய்ஸ்டாக இருக்குமா, கொஞ்சம் நல்லா ஈரமாக இருக்கும், அது கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். ஆனால் இதில் வந்து நட்ஸ் கொஞ்சம் கூட தெரியுது மேலாம். அதுக்கப்புறம் இது மார்பிள் கேக்கு தான், ஏன்னா இது சீஸ், சீஸ் வச்ச மார்பிள் கேக்கு. மார்பிள் கேக்கு தான் நிறைய தெரியுதுங்க. அப்புறம் இது ஃபஜ்ஜி ப்ரௌனி. அப்படின்னா பஜ்ஜியில் செய்கிறதா? இல்லைப்பா, அதில் எல்லாமே சாக்லேட் ஃபுல்லாகவே செய்கிறது. இது எல்லாமே கேக்கு தான். இது வந்து அரேபியன் பிரெட்டு, லெபனன் பிரெட்டு. இது இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட்டு டின்னருக்கு சாப்பிடலாம், அரபிக் சும்மா சூடு கட்டி சாப்பிடலாம், அப்படியும் சாப்பிடலாம். அரபிக்கு ஸ்டைல் பிரெட்டு, அது கோதுமை. இப்போ இந்த பச்சை இது வந்துக்கிட்டு மைதா மாவில் செஞ்சது. ஸோ இது நம்ம மேலே க்ரீம் வச்சு சாப்பிட்லாம், இல்லை கறியை வச்சுட்டு சாப்பிட்லாம், கறிக்கு தொட்டுக்கிட்டும் சாப்பிடலாம். இது நான் வந்துக்கிட்டு பாய், ஸ்ட்ராபெரி பாய், சாக்லேட் பாய், இதெல்லாம் வந்து இங்கேயே செய்கிறது. இங்கே உள்ள பேக்கரி, இது வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து வர்றதில்ல, அதனால இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு தான் இருக்கும். ஸோ அன்னைக்கே அதெல்லாம் ஃபினிஷ் ஆகிரும், மறுநாள் வந்து புதுசாக செஞ்சு வைப்பாங்க. இது வந்துட்டு ஃப்ரெஞ்ச் லோஃபு, நீல நீளமான உள்ள ஒரு பிரெட்டு, அதாவது ஃப்ரெஞ்சில் இருக்கிற ஒரு பிரெட்டு, ஆனால் செஞ்சது இங்கே இங்கே தான் செஞ்சுருக்காங்க. இது ஒரு பேக்கரி தான், இதை பாருங்களேன், ரெப்பு எப்படி மாட்டி வச்சுருக்கீங்க. அப்படியே தோரணமாக போட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்த்து எடுக்கலாம், எந்த விதமான பிரெட்டு வேணும் அப்படின்ட்டு. ப்ரெப்பு ப்ரெப்பு, அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருக்கிறோம்ல, போன வீடியோவில், இதை வச்சு தான் நம்ம எக்கு ரெசிபி, ஒன்று பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி காட்டியிருப்பேன், இந்த ப்ரெப்பை வச்சு. எஸ், இதுலேயே பல வகை ஃப்ளேவர் இருக்குது, ஆனியன் இருக்குது, கார்லிக் இருக்குது. ஸோ அந்த ப்ரெப்பு தான் இது. மேலே பாருங்கள், பிஸ்ஸா க்ரஸ்ட்டு. யார் பிஸ்ஸா செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா இதை வாங்கி நம்ம இஷ்டத்துக்கு மேலே அழகுபடுத்தி சாப்பிட்டுக்கலாம். என்ன இன்க்ரீடியன்ட் வைக்கணுமோ, சிக்கனோ மட்டனோ என்ன வைக்கணுமோ வச்சு செஞ்சுக்கலாம் டைரக்டராக. இது நான், நீனா? நான் ரொட்டி, நான் நானும் சொன்னா அதனால் நான் பிரெட், நானும் பிரெட்டு, அது நல்லா தீபம் மாதிரி இருக்கு. அப்புறம் ஆக கீழே பார்த்தீங்கன்னா பீத்தா பிரெட்டு, அது என்னன்னு சொன்னால் சின்னதாக வட்டமாக இருக்கும், அது உள்ளுக்கு வந்து நம்ம பாக்கெட் மாதிரி செஞ்சு, பாக்கெட் மாதிரி செஞ்சு உள்ளுக்கு நம்ம ஃபில்லிங் வச்சுக்கலாம், நமக்கு வேண்டிய ஃபில்லிங்கை வச்சு சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து அரபிக்கு, அரபிக் அதனால் ஸ்டைல், ஸ்டைலு அரபிக்கில் அரம் நாட்டில் சாப்பிட்றது மாதிரி இதெல்லாம். இதெல்லாம் இது ஃபுல்லாகவே பேக்கரி டிபார்ட்மெண்ட் தான். ஸோ என்ன வகை பிரெட், பிரெட்டு பேக்கரி தேவைன்னு அங்கே நல்லா வாங்கிடலாம். இது வந்து கேட்டு இங்கே செய்கிற பேக்கரி, அதாவது ஸ்பாஞ்ச் கேக்கு வகைங்க. ஆனால் எல்லா கேக்கும் இருக்குது, ஸ்பாஞ்ச் கேக் இருக்குது, சாக்லேட் கேக்கு, சாக்லேட்டு ஃப்ரூட் கேக் இருக்குது. இது சாக்லேட் கேக்கு, மேலே அப்படியே சாக்லேட்லாம் தூவி விட்டுருக்குறாங்க. இது நம்ம சும்மா நம்ம வீட்டுக்கு நார்மலாக வாங்கி சாப்பிட்றதுக்கு, பர்த்டேக்கு வாங்குறதா இருந்தால் வாங்கலாம், ஆனால் ஸ்பெஷல் இல்லை. இது இது பட்ஜெட் கேக்குன்னு சொல்லலாம், நார்மல் ப்ரைஸில் கிடைக்கிற ஒரு கேக்கு. இங்கெல்லாம் வந்து நம்ம கேட்குற ஃப்ளேவர்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க, அங்கே இருக்கிற ஃப்ளேவர் தான் செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் இக்லேஸும் இங்கே கிடைக்காது, அதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கேக் கடையில் தான் கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கேக் ஷாப்பு அந்த மாதிரி இடத்துல தான் கிடைக்கும், அதுதான் வந்து ஸ்பெஷல் ஃபார் கேக்கு. அங்கே தான் எல்லா வெட்டிங் கேக்கு, பார்ட்டி கேக்கு எல்லா மாதிரியும் கிடைக்கும். இங்கே வந்துட்டு நார்மல் கேக்கு தான் கிடைக்கும். இங்கே பாருங்க, எல்லா விதமான டைப்ஸும் இருக்குது. அந்த அது வந்து, அது வந்து மேங்கோ ஃப்ரூட்டு, ஸ்ட்ராபெரி, வனிலா கேக்கு,
காஃபி கேக்கு எல்லாம் இருக்கு. அப்புறம் இந்த சைடு பாருங்க, இதெல்லாம் வந்து கட் பண்ணி இருக்கும், ஒவ்வொரு பீஸாவும் நம்ம வாங்கிக்கலாம். இந்த பக்கம் வந்துட்டு தாட்டு இருக்கு, பைனாப்பிள் தாட்டு, பீச் தாட்டு. ஃபுல் கேக் வாங்கித்தான் டேஸ்ட் பண்ணணும் தேவையில்லை. இதுலேயே வந்து ஒவ்வொரு பீஸா எல்லா விதமான கேக்கு வாங்கி ஒரே நேரத்தில் எல்லா டேஸ்ட்டும் பண்ணலாம். ஆமாம் தானே? ஆமாம். மிக்ஸ் ஃப்ரூட் இதுங்கெல்லாம் இருக்குது. ஒரு கேக் வந்து 5.95 ஒரு கேக்கில் ஒரு பீஸு. இதெல்லாம் வந்துட்டு கப் கேக். கப் கேக்கு கப்லேயே வச்சு வச்சு அழகாக ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி, ஓரியோ பிஸ்கட்லாம் மேலே வச்சு க்ரீம் வச்சு. இதெல்லாம் ஐஸ்கிரீம் மாதிரி எப்படி இருக்குது, குழந்தைய கணக்கு மட்டுச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு பீஸ் கேக்கு. நம்ம எல்லா வகை பீஸையும் வாங்கி ஒன்றா பண்ணிக்கலாம். மேங்கோ, சாக்லேட், ஃப்ரூட்ஸு, வெனிலா, ரெட் வெல்வெட். இங்க சில பார்ட்டில அப்படியே ஒன்னு ஒன்னா வாங்கி எல்லா ஃபிளேவர் வாங்கி நம்ம பர்த்டே கொண்டாடுவோம். அது ஆபீஸ்ல எனக்கு செஞ்சாகாத மாதிரி ஆபீஸ்ல. சோ அவங்களுக்கு பிடிச்ச கேக் ஒவ்வொரு பீஸா வாங்கி அதை கேக் மாதிரி வட்டமா அமைச்சு அவங்களுக்கு பிடிச்ச கேக் எடுத்துக்கிறது அது இன்னும் நல்லா இருக்கும். ஒரு கேக் முழுசா வாங்குறதோட இந்த பக்கம் வந்துட்டு பேஸ்ட்ரி இருக்கு, வெஜ் பேஸ்ட்ரியும் இருக்கு, சிக்கன், மட்டன், இதுலயும் நான்வெஜ்ஜும் இருக்கு, வெஜ்ஜும் இருக்குது. இப்போ நான்வெஜ்ஜுக்காரவ ஆஹா நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை, எல்லாத்துக்குமே இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் வந்து கேட்டேன்னா அரேபியன் ஸ்வீட்ஸ், இது நன்கட்டாய். அப்புறம் அரபிக் கண்ட்ரியில் உள்ள எல்லா விதமான ஸ்வீட்ஸும் இங்கே இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நிறுத்து வாங்கினா கிராம் பராரம், கிலோ பராரம், 100 கிராமு இவ்வளவு அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் ஒரு ப்ரைஸு. நம்ம ஒரு பீஸ் எடுக்கிறா இருந்தாலும் எடுக்கலாம், ஒரு ஒரு பீஸு இருந்தாலும் அங்கே நிறுப்பாங்க. இது ஒரு பிரெட்டு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட இன்றைய பிரெட்டு கேக்கு பாஸ்திரியோட டூரு பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம். அது வரை அன்புடன் உங்கள் ரோசினா மற்றும் நான் அனிஷா. பாய் 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 பாய்.